வணக்கம். ஜெயம் செய்திகள் வாசிப்பது காந்திமதி. திருப்பூரில் கொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் கட்சியின் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தளிர் ஆறுமுகம் தலைமையில் மங்களம் சாலையில் உள்ள தனியார் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய நிறுவன தலைவர் முனுசாமி கவுண்டர், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள ஆயுள் கைதிகளை விடுதலை செய்ய கோரி தமிழக அரசிற்கும் தமிழக ஆளுநருக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும், தமிழகத்தில் தற்போது அறிவிக்கப்படாத மின்வெட்டு உள்ளதாகவும், ஆனால் மின்துறை அமைச்சர் தமிழகத்தில் மின்வெட்டு இல்லை என்று கூறி வருவதாகவும் அவர் கூறுகிறார். இந்த மின்வெட்டை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சிறைத்துறையில் சிலருக்கு அதிகமான சலுகைகளை செய்து கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஜெயம் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்டம் நிருபர் லோகநாதன். மின்துறை அமைச்சர் வந்து மின்வெட்டே இல்லை என்கிறார், ஆனால் ஆங்காங்கே மின்வெட்டு இருக்கிறது, அதை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று எங்களது கட்சியின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம்.